அவருக்கு வயது 77. சென்னையில் பிறந்த சண்முகசுந்தரம் நாடகம் ஒன்றில் ஹிட்லர் வேடத்தில் திறம்பட நடித்ததை பார்த்து 1963 ஆண்டில் இரத்த திலகம் படத்தில் அவருக்கு சிவாஜி கணேசன் வாய்ப்பு வழங்கினார். அதைத் தொடர்ந்து கர்ணன், வாழையடி வாழை, குரத்தி மகன் உள்ளிட்ட படங்களில் நடித்தார். கங்கை அமரனின் கரகாட்டக்காரன் படம் அவருக்கு மேலும் புகழை தேடித்தந்தது. கண்ணீர் குரல் வளர்த்தாலும் வசனத்தை உச்சரிக்கும் முறையாலும் கவனம் பெற்றவர் சண்முகசுந்தரம். ஆரம்பமே உனக்கு வெற்றிதான். போலிங்கா ஃபீல்டிங்கா?